நம்முடைய அன்றாட உணவில் தயிர் வந்து ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுது. நிறைய பேர் வந்து தயிரை தினந்தோறும் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரி தயிரை வந்து தினந்தோறும் மதிய உணவில் ஏதோ ஒரு வேளையில், சில பேர் காலையிலே கூட கட்டியான தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அன்றாடம் மதிய உணவில் தயிர் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்விக்கு நேரடியான பதில், எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா, தயிர் வந்து ஒரு பால் பொருள், அதாவது பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், இப்படி ஒரு ஐந்து விதமாக பாலில் இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். இந்த ஐந்துக்குமே ஐந்து விதமான செய்கைகள் உண்டு. இப்போ உதாரணமாக பால் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆகாயத்தினுடைய கூறு, அஞ்சு எலமெண்ட்ஸில். தயிர் எடுத்துட்டிங்கன்னா காற்றினுடைய கூறு. மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரினுடைய கூறு. அது மாதிரி நெய் எடுத்துட்டிங்கன்னா நெருப்பினுடைய கூறு. வெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணினுடைய கூறு. இந்த அஞ்சு எலமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த அஞ்சு வகையான பால் பொருட்களும் நம்ம உடம்பில் கொடுக்கும். இப்போ தயிர் என்பது நிறைய கொழுப்பும் உள்ள ஒரு பொருள். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த குழாய் தான் பாதிக்கப்படும். முக்கியமாக அந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு இரத்த குழாய் தன்னுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை இழந்து அதனுடைய சுற்றளவை குறைத்து இரத்த ஓட்டம் சரியாக போகாமல் தான் கண் பாதிப்பு மற்ற எல்லா பாதிப்புகளும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும். எனவே கொழுப்பு நீக்கிவிட்டு, அதாவது தயிரில் உள்ள கொழுப்பை நீக்கிவிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு? மோர். மோர் வந்து உடலுக்கு குளிர்ச்சியையும் தரக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் சர்க்கரை நோய்க்கான அடிப்படை காரணமே உடல் சூடடைந்து, முக்கியமாக மூலாதாரம் என்கின்ற நம் உடலினுடைய அடிப்பகுதி சூடடைந்து அந்த சூடு கணையத்திற்கு பரவி கணையத்தினுடைய செல்கள் சரியாக இன்சுலினை சுரக்காமல் தான் சர்க்கரை நோயே வருது. எனவே உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது நல்லது. மோராக சாப்பிடலாம், கொழுப்பு நீக்கி சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட மோர் சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் தயிரை தினந்தோறும் சர்க்கரை நோயாளிகள் மதிய உணவில் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக அது அவர்களுடைய சர்க்கரை அளவையும் குறைக்காது, கொழுப்பையும் அதிகரிக்கும். அதனால் ஏற்கனவே சர்க்கரை நோய் உண்டாக்கக்கூடிய பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸையும் இது தூண்டும், உடலுக்கு சூட்டையும் கொடுக்கும். எனவே சர்க்கரை, பொதுவாகவே கொழுப்புள்ள பொருட்களை சர்க்கரை நோயாளிகள் தவிர்ப்பது நல்லது. தயிர் சேர்த்துக்கலாம், தினந்தோறும் சர்க்கரை நோயாளிகள் தயிர் சேர்த்து வருவது நல்லதல்ல.